Hello students, welcome to Hiba Max 8th standard max chapter 3 algebra example 3.11. expand y square minus 16 by using a square minus b square identity. இது expand பண்ணுமா என்ன identity use பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. solutionல given என்னன்னு எழுதிடலாம், y square minus 16. அண்ட் நமக்கு என்ன identity யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, a square minus b square. இப்போ கம்பேர் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் இருக்க இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஆனால் பி ஸ்கொயர் இருக்க இடத்துல ஸ்கொயராக இல்லை, 16 இருக்குது. அப்போ இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி பிரித்து எழுதலான்னா 4 × 4. 4 ரெண்டு வாட்டி வந்தால் 4 பவரில் 2 எழுதிக்கலாமா? இது எப்படி மாற்றுறேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 4 4s are 16, 2 4 இருந்தால் 4 பவர் 2 எழுதிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயரும் இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏவோட வேல்யூ என்ன? ஒய். பியோட வேல்யூ என்ன? 4. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஒய் ப்ளஸ் 4. இன்னொன்று ஏ மைனஸ் பி, ஒய் மைனஸ் 4, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஸோ இப்படியே நம்ம விட்டுறலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர், சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.